அனைவருக்கும் வெற்றி வணக்கங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ டாப்பிக்கில் போட்டது போல் வந்து புனிதன்ஸ் ரெசல்யூஷன்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருக்கேன். அதாவது அஃப்கோர்ஸ் ஒரு புத்தாண்டு நியூ இயரை வந்து எதிர்நோக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாராலையும் நார்மலாக கேட்குற ஒரு கேள்வி, இந்த அடுத்த வருஷம் உங்களோட ரெசல்யூஷன்ஸ் என்னது, என்னத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ரெசல்யூஷன்ஸ் பல நேரங்களில் வந்து ஒரு நாள் முடிவு பண்ணி அடுத்த நாளே மறக்கிற ஒரு விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்து டீச் பண்ணுவாங்க, எப்படி நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்ஸ் அமைச்சிக்கிறது, அந்த ரெசல்யூஷன்ஸை வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது, அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த காணொலி, இந்த லைவ் வீடியோ வந்து டீச் பண்ணுறதுக்காக இருக்காது, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட ஒரு ரெசல்யூஷன்ஸ், நான் எப்படி வந்து அதை ஒரு இன்னொரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தேன், அண்ட் அஃப்கோர்ஸ் பார்க்க ஆரம்பித்து அதை எப்படி ரிசால்வ் பண்ண, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாங்களா? ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோட முதல் இந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் செட் பண்ணிக்க மைண்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து முழுமையாக ஓகே 2011 ஐ வாஸ் அன் என்டர்ப்ரனர். ஒரு மருத்துவராக வந்து என்னோட கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்கப்புறம் வந்து பிஸ்னஸில் காலடி எடுத்து வச்சது வந்து 2011. ஸோ 2011 வந்து அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஃபுல் டைம் என்டர்ப்ரனர். ஸோ ஒவ்வொரு வருடங்களுக்கும் வந்து எனக்கு ஒரு டார்கெட், ஒரு விஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்திருக்கணும், ஸோ அதுக்கு டார்கெட் பண்ணி இதன் மூலியமாக எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 5 வருடங்கள் செஞ்ச நண்பர்களே. ஸோ ஈவன் அந்த டைமில் வந்து அஃப்கோர்ஸ் நேரடியாக வந்து நான் வந்து லைவ் ஃபீட்ஸ், வீடியோஸ், ப்ரொமோஷன்ஸ், ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா தருணங்களையுமே வந்து என்னோட பார்ட், என்னோட கோல்ஸ், கனவுகள் எல்லாமே எனக்கு மைண்டில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி வந்து என்னோட சர்வீசஸை வந்து நான் வந்து வெளியே செல் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அந்த நேரங்களில் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரேங்காக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி லைஃபாக போகிறப்பையும் சரி, இந்த மாதிரி வந்து பீப்புள்கிட்ட பேசுகிறப்பையும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஃபீட்பேக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் இந்த நெகட்டிவ்லாம் பார்த்து நான் வந்து வந்து கொஞ்சம் தயங்குவேன். என்ன தயங்குவேன் அப்படின்னா வந்து ஐயோ நான் லைஃபாக பேசுகிறப்பேன் நெகட்டிவாக போட்டுட்டாங்களே, அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு நபர் பார்த்தா வந்து என்னோட பிசினஸ் இஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு பயந்த தருணங்கள் நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன் இருந்துச்சு. ஓகேங்களா? 2016 வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ரியாலிட்டி செக் பண்ணுற ஒரு தருணம் வந்துச்சு நண்பர்களே. அதாவது நான் செஞ்சிருந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. பண ரீதியாகவும் சரி, பெயர் ரீதியாகவும் சரி, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது முழுசாக கிடைக்கல, இன்னும் ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு மிஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே. 2016 குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் நார்மலாக வந்து பல பேர் வந்து ஒரு சின்ன ஒரு ரியலிட்டி செக் செய்கிற மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என் செல்ஃப் நானே கேட்டுக்கிட்டேன், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் காலிங் இருக்கு புரியுதன், ஏதோ ஒரு வேற காரணம் இருக்கு நீ செய்யறதுக்கு அப்படின்னு என் செல்ஃப் கிட்ட நானே கேள்வி கேட்ட தருணம் அது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு என்டர்பிரனராக என்னோட சர்வீசஸும் சரி, என்னோட ப்ராடக்ட்டும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக விற்க தெரிஞ்ச எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் இன்னும் செய்யலையே அப்படின்னு அந்த ஒரு தருணத்துல தான் வந்து 2017 என் மைண்டில் வந்து ஒரு முடிவோடு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த முடிவை என்னத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா வந்து சரி, நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு என்டர்பிரனராக செயல்படுறத விட ஒரு பிஸ்னஸ் கோச்சாக செயல்பட போறேன். அதாவது இன்னொரு நபர் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து கற்றுத்தரத்துக்கு நான் தயார்படுத்திக்க போறேன் என் செல்ஃபை. பிகாஸ் அந்த பிசினஸ் கற்றுத்தரதுன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்துக்கு கற்றுத்தரதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முழுமையான தயார்நிலை வேணும். ஓகே. பிகாஸ் கற்றுத்தரத்துக்கு வந்து நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாதுங்க, இதை நான் இப்படி செஞ்சுருக்கேன், இந்த விஷயத்த செஞ்சால் இப்படி தான் வரும், இதை நீங்கள் இப்படி பெட்டராக செய்யலாம் அப்படின்னு அந்த முழுசாக சொல்கிற ஒரு ஒரு பக்குவம் வேணும். ஓகேங்களா? ஸோ 2017 வந்து இதை வச்சு தாங்க என்னோட வருடத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜனவரி மாதம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தருணம் ஓடிக்கிட்டு இருந்தப்போ வந்து மறுபடியும் எனக்கு வந்து அது வந்து முழுமையாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து ஓடி முடிக்கிறப்ப 7 கடந்துருச்சு. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து அந்த ரெசல்யூஷன் ஒரு விஷயம் முடிவு எடுத்திருப்போம், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள வருடம் முடிகிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து நல்ல வேலை ஒரு 7 வந்து எனக்கு ஒரு சின்ன ரியலைசேஷன் இருந்துச்சு, இன்னும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுற புனிதன் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அந்த ரியலைசேஷன் ஒரு சின்ன ஒரு பாஸ் எடுத்து முடிவு பண்ணேன். அதாவது நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது என்ன மாதிரியே ஒரு சக்சஸ்ஃபுல்லான என்டர்பிரனர்ஸ்,
ஒரு வெற்றி பெற்ற ஒரு வர்த்தகரை உருவாக்கணும் அப்படின்னு என் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அது எத்தனை பேரு எத்தனை நாளுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் மைண்ட்ல வைக்க தவறிட்டேன்னு அந்த நேரத்தில் ரியலைஸ் பண்ணிச்சு. அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் இந்த ஏற்கனவே இ வர்த்தகர் 90 நாள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க, என்னோட யூடியூப்லையும் சரி, அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேஸ்புக்லையும் சரி, அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த 90 நாள் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் நான் மருத்துவராக ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்த தருணங்களில் வந்து இந்த அவங்களோட கடைசி நாட்களை என்ற பல பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைம் வச்சு நீங்கள் வந்து 2 மாதம் வாழ போகிறீங்க, 3 மாதம் வாழ போகிறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறத வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஈவன் படத்தில் கூட இந்த வசூல்ராஜ் MBBS படத்தில் கூட அந்த ஒரு பேஷண்ட்க்கு வந்து கமல்ஹாசன் வந்து நாட்டில் எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஃப்ரெண்டாக வச்சுருப்பாருங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்ட பீப்புள் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஒரு கண்கூடாக பார்த்து அவங்க கூட வந்து வாழ்ந்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன், புனிதன் உன்னோட கடைசி 90 நாளாக இருந்துச்சுன்னா நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு என் செல்ஃப் நான் கேட்டுக்கிட்டேன். அதாவது உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த 90 நாள் மட்டும்தான் உன்னால சாதிச்சிக்க முடியும், இந்த 90 நாள் மட்டும்தான் அது உன்னோட வாழ்க்கையில இருக்கும், அல்லது 90 நாள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு உண்டு இருக்கும், அல்லது 90 நாள் மட்டும்தான் நீ வாழ போற அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட நான் என்கிட்ட கேட்டுக்கிட்டப்ப வந்து ஒரு திடீர்னு ஒரு என்லைட்மெண்ட் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்போதான் எனக்கு தோணுச்சு என் செல்ஃபை வந்து நான் நிறைய வகையில் லிமிட் பண்ணிக்கிட்டேன். டைம் இருக்குது, நாளைன்னு ஒரு விஷயம் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து நானே என் செல்ஃபை வந்து நிறைய லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு காரணம் தான் வந்து என்னோட ரெசல்யூஷன்ஸை முழுமையாக வந்து அடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து என்னை வந்து சேர்த்துச்சுங்க. ஸோ கரெக்டாக வந்து 9ஆம் தேதி August 2017 ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு அப்படின்னா வந்து புனிதன் இன்னிலிருந்து 90 நாள் மட்டும்தான் நீ வாழ போற, 90 நாள் மட்டும்தான் இருக்க போற, நீ நினைச்ச விஷயங்களை இந்த 90 நாளில் நீ முடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு உன் செல்ஃபை தயாராகிக்க அப்படின்னு தான் அந்த நாள் நான் கண் முடிச்சு எழுந்திரிச்சேன். ஓகே, பிகாஸ் குறிப்பாக அந்த நாள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பெஷலான டே, பிகாஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சது அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லைங்க, அஃப்கோர்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மென்டோ ஒரு குரு, அவரோட பிறந்தநாளாக வேற அதை அமைஞ்சிருந்துச்சிங்க. ஸோ அந்த ஒரு நாளில் வந்து நான் கண்மழிச்சு எழுந்திரிச்சப்ப சரி இந்த ஒரு நேரத்தில் வந்து மாற ஆரம்பிப்போம், உனக்கு 90 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு கவுண்ட் டவுன் வச்சுக்க அப்படின்னு ஒரு விஷயச்சு. அந்த நேரத்தில் வந்து என் மைண்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. எனக்கு தேவை அப்படின்னா என்னன்னா, வெளியே வந்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றணும், அதற்காக நல்ல வாய்ப்பு, நல்ல கைடன்ஸ், அண்ட் அதே நேரத்தில் வந்து அந்த கைடன்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு, பிகாஸ் எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து குறிப்பாக வர்த்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கிராஃபில் போவோங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஏற்றத்தாழ்வு நடக்கிறப்ப வந்து இதை தான் பண்ணணும், இது இந்த நேரத்தில் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு மென்டர்ஷிப் சிஸ்டம், இந்த விஷயத்த வந்து ஒரு நபருக்கு கொடுக்கிற பட்சத்துல கண்டிப்பாக அந்த ஒரு நபர் அவங்க முழுமையாக அவங்க செல்ஃப அதுல இன்வால்வ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு முழு தயார் நிலை வந்துடும். ஓகேங்களா, சோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ஓகே புரிஞ்சா 254 பேரை தயார் பண்ணேன். 254 பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நீ கத்துத்தா, யாருக்கு அப்படின்னா வந்து வேணுன்றவங்களுக்கு முதல்ல கத்துத்தா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் மைண்டில் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வேணுன்றவங்களை வந்து எப்படி தேடுறது அப்படின்னு நான் செகண்ட் ஸ்டெப் போனப்போ வந்து அஃப்கோர்ஸ் ஒரு 5 வருடம் நான் வந்து வர்த்தகம் பிஸ்னஸ் துறையில் இருந்தேன், குறிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தேன். ஸோ நார்மலாக வந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னோட என்டயர் சர்க்கிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் மைண்டில் யோசித்தேன், சரி ஆன்லைன் ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது, இணையம்னு ஒரு இருக்குது, அந்த இணையத்தில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எதை பற்றியும் பயப்படாமல் லைஃபாக போயிட்டு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என் மைண்டில் தோணுச்சுங்க. ஸோ என்னோட முதல் காணொலி இந்த இ வர்த்தகரோட 90 நாள் சாதனை பயணம்ன்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து 9ஆம் தேதி August 2017 ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் காணொலி பண்ணதே வந்து என்னோட வீட்டில் இருந்து தாங்க, பிகாஸ் அந்த நேரத்தில் நான் இதை பார்த்து பயப்பட தயாராக இல்லை, அதை ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன், இது ஏன் வந்து பீப்புளுக்கு ஐயோ தெரிஞ்சிருமா, என்ன காடிலாம் காட்டி ப்ரொமோட் பண்ணுறாங்க, வீட்டில் ப்ரொமோட் பண்ண, அந்த மாதிரி எந்த ஒரு, அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல ஒரு விஷயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு நெகட்டிவிட்டியை பார்த்து பயப்படக்கூடாது, பிகாஸ் நல்லதுன்னு சொல்கிறவங்க 10 பேர் இருந்தால் கேட்டதுன்னு சொல்கிறவங்க 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நான் என்னோட சொல்கிற விஷயங்கள் லிமிட் பண்ணக்கூடாதுன்னு வந்து மன ரீதியாக தயாராகலை.
என்னோட முதல் லைஃப் ஃபீட்ல வந்து நான் அனௌன்ஸ் பண்ணதே வந்து இதுல ரைட்டா நீங்க ஈடுபடுற பட்சத்துல வந்து 90 நாள்ல 100,000 RM ரிங்கெட் ஏர்ன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு வெளிப்படையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். பிகாஸ் இந்த நேரத்திலையும் வந்து அதுக்கு முன்பாக நிறைய லிமிடேஷன் நானே எனக்கு பண்ணி வச்சிருந்தேன். பட் அந்த தருணத்தில் முடிவெடுத்தேன், இது வேணும் அப்படின்னு தேடல இருக்கிறவங்க தான்ங்களே ஆக்சுவலி வந்து வர்த்தகராக சாதிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த தேவைன்ற ஒரு விஷயம் இருக்கிறவங்க தான் அதுக்காக வாய்ப்பை எடுத்து அந்த வாய்ப்பில் அவங்க முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில் வந்து அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. வேணான்னு தேடுறவங்க யாருமே கன்வீன்ஸ் ஆகிலாம் சாதிச்சது இல்லை பார்த்தீங்களா. ஸோ அந்த நேரத்தில் என்னோட தன்னிலை வெளிப்படையை எனக்கு சொல்ல ஆரம்பிங்க புனிதன் அப்படின்னு முதல் விஷயம் என் செல்ஃபை தயார் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி இப்போ வியூவர்ஸ் நீங்களே நிறைய பேர் என்ன வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏறக்குறைய என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ண பீப்புள் மட்டும் கிட்ட ஏறத்தாழ 2000 பேர் நண்பர்கள், 2000 பேர் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. என் குறிப்பாக இந்த ஈவரத்துக்கு இந்த கேம்பெயினை வந்து நான் தமிழ் இந்த மொழியில் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே நான் சொல்ல ஆரம்பித்தேன். என் தமிழ் பேசும் மக்களே வந்து ஏறத்தாழ ஒரு 2000 பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஈ வர்த்தகர் மூலியமாக எங்களோட வாழ்க்கை தரமும் மாறணும், இதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேட்ட அந்த தருணத்தில் வந்து மறுபடியும் எனக்கு 2வது சேலஞ்சஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த 9வது தேதி நான் தயார் பண்ணிக்கிட்டேங்க மைண்டை, நிறைய சேலஞ்சஸ் வரும் அந்த சேலஞ்சஸ்க்கு தயாராக புனிதன் அப்படின்னு. ஸோ என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா வந்து அந்த கேள்வி கேட்குற ஆர்வம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இல்லை அப்படின்னு 2வது சேலஞ்சஸ் வந்துச்சு ஓகேங்களா. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஈ வர்த்தகரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், 100,000 எனக்கு வேணும் 90 நாளில், அதை என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லுங்க டாக்டர், அதை வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலியமாக சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்குற அந்த 2வது சேலஞ்சஸ் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து என் மனசை வந்து தயார் பண்ணிக்கிட்டேன், அதாவது அந்த முக்கியத்துவத்தை வந்து அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தேவை அப்படின்னா வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பிகாஸ் வந்து பசிக்குது அப்படின்னா வந்து என் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து சாப்பாடு வந்து ஃபோட்டோவில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் பசி ஆற்றிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுல்ல, என் கடைக்கு வந்து தானே சாப்பிட்டாகணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக சொல்ல ஆரம்பித்தேன் பீப்புள்கிட்ட. ஸோ 2000 பேர் எக்ஸ்போஷர்ல இருந்து என்கிட்ட வந்து மீட் பண்ணது வந்து கிட்ட ஒரு 800 பீப்புள் அனுப்பிச்சிங்க ஓகே. ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னுக்கு நான் பயந்து செஞ்ச விஷயங்கள் என்னன்னா, ஸோ ரைட்டான பீப்புள்கிட்ட தான் இந்த விஷயம் போகுது. பிகாஸ் தேட்டரில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து அந்த அடுத்த விஷயத்த காலில் எடுத்து வைக்க எப்பயுமே தயங்கவும் மாட்டாங்க, டேட் அண்ட் டைமையும் டிலே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அண்ட் அந்த நேரத்துலையுமே வந்து வந்த 800 பீப்புளுக்கும் இது முழுமையாக வந்து கிடச்சிச்சு, அதாவது முழுமையாக வந்து அதை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கப்போனா வந்து கண்டிப்பாக இல்லைங்க. ஏன் அப்படின்னா வந்து பசிக்குது, சாப்பாடு தர்றாங்க, பட் நான் கொடுக்குற ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக அவங்கள பசி ஆத்தோம் அப்படின்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லைங்களா. ஸோ என் மனநிலையை நான் அதுக்கும் தயாராகினேன், அதாவது நான் வேலை கொடுக்கறது மட்டும்தான். ஸோ யார் இது முழுமையாக தயாராக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதில் என்ன என்னோட முதல் ஃபேஸ் 254 என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஈ வர்த்தகராக வாய்ப்பு கொடுத்தங்க ஓகே. ஸோ இந்த ஜேர்னியை வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ரெசல்யூஷன்ற ஒரு பார்ட் வந்து முடிவுன்ற ஒரு பார்ட்டில் இருந்து அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு பார்ட் வர்றதுக்கு வரைக்கும் எவ்வளோ அந்த ஒரு 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 ஸ்டாப்பிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த பாயிண்ட் செக் பாயிண்டில் வந்து நம்ம அடையிருப்பேன், இன்னொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகி செஞ்சு அது முழுமையாக பண்ணுற பட்சத்துக்கு தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நாம் டிசைட் பண்ணி முடிவெடுத்து அதை ரிசால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஏன் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம்னு ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா. ஈவன் ரெசல்யூஷன் வந்து ரிசால்விங் சம்திங் அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து ஐ திங்க் கடந்த ஒரு 25 வருடமாக ஒரு சர்வே குளோபல் சர்வேல நடத்தின ஒரு விஷயம், நியூ இயர் ரெசல்யூஷனாக வந்து டாப்ல இருக்கிறது எப்பயுமே என்ன அப்படியா இருக்குன்னா வந்து உடல் எரியை குறைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் வந்து டாப்ல இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சர்வே சொல்லுதுங்க. ஸோ 2வது விஷயம் வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம், 3வது விஷயம் வந்து சந்தோஷமான வாழ்க்கை, அந்த மாதிரி நிறைய தேடல இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த தேடல்ன்ற ஒரு விஷயம் வந்து தேடலுங்களா அல்லது உங்களோட தேவையான்னு நீங்கள் மைண்ட்ல முடிவு பண்ணணும் ஓகே. தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேற, தேடல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் சீக்கிங் தெரிஞ்சுக்கிட்டா செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ அதை முதல்ல தேவையாக மாத்திங்க, சம்திங் தட் யூ நீட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக மாத்திங்க. ஏன் அது வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கையில வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பல செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க, அந்த செக் பாயிண்ட்ஸை கடந்து போறதுக்கு தயாராகுங்க
எக்ஸாம்பிள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க, அதான் உங்களோட ரெசொல்யூஷன் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செக் பாயிண்ட்ஸாக வச்சுக்கங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யறது ஒரு விஷயம், அல்லது அதுக்கான ஒரு கைடு எடுத்து செய்யறது ரெண்டாவது விஷயம், அதையும் செக் பாயிண்ட் வச்சுங்க. இது செய்யற பட்சத்துல வந்து கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்துல முழுமையான அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருமா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா வந்து கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து தோண்டு போகாம, சரி நான் இன்னும் பெட்டரா என்ன பண்ணிருக்கலாம், ஓகே, அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு அடுத்து வரப்போற நாட்கள்ல வந்து அதை பெட்டரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, கை விடாதீங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு தேர்றவங்க, இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து சின்ன சின்னதா பிரிச்சுக்கிறாங்க, மாத சம்பளம் பத்தல, அல்லது வேலை செய்யற வேலை பிடிக்கல, ஏதாவது ஒரு புதிய வெஞ்சர் மூலியமாக வந்து உங்களோட மாத வருமானத்தை நீங்க ஏர்ன் பண்றதுக்கு இடத்த தேடிட்டு இருக்கீங்க, அல்லது வந்து வியாபாரம் செய்யணும்னு ஆர்வம் என்ன இருக்கு, எதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்க, இந்த மாதிரி தேடல வந்து ரெசல்யூஷன் நீங்க கண்டிப்பாக மாத்திக்கலாம். ஓகே, எப்படி மாத்த போறீங்கன்னா, எதுக்காக மாற போறீங்கன்னா, உங்களோட அந்த அச்சீவ்மெண்ட் ஒரு பாட்டு வந்து மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக, இதுதான் என்னோட தேடல், இதுதான் என்னோட தேவை அப்படின்னு முதல்ல மைண்ட்ல முடிவு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த தேடலுக்கும் தேவைக்கும் கண்டிப்பாக பல மைல் ஸ்டோன் இருக்குங்க. அந்த மைல் ஸ்டோன் எப்பயுமே வந்து ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு, அந்த மைல் ஸ்டோன்ஸை தாண்டின பீப்புள் கண்டிப்பாக வெளியே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கங்க. எப்பயுமே இந்த ஒரு விஷயம் வந்து பல பேர் இல்லைங்க, எல்லாருமே செய்யற தவறுகிற விஷயங்கள். ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை செஞ்சு சாதிச்சவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட கைடன்ஸை வாங்குங்க. ஸோ அவங்க உங்களுக்கு அந்த மைல் ஸ்டோனை இன்னும் ஃபாஸ்டரா எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு ஓவியூ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஷேரிங் செஷன் எதுக்காக நான் இப்போ பண்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரெசல்யூஷன் ஒரு விஷயம் வந்து புதிய வருடத்துல புதிய ஆண்டுல நீங்க செய்யறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஓகே, அதை ரைட்டா செஞ்சுட்டு போயிருங்களேன். இந்த 2018 நீங்க செய்ய போற ரெசல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்க கைக்கு சக்சஸா வந்து அமையும் அப்படின்னு ஒரு முடிவோட, அது ரைட்டான ஒரு வழிமுறையோட, ஒரு நல்ல தயார் நிலையோட செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமே, அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னோட ஷேரிங் மூலியமாக வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்தினேன். ஸோ எப்படி வந்து நான் ரெசல்யூஷன்ஸ் எடுத்தேன், அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்படி என்னோட தேவையாக நான் மாற்றிக்கிட்டேன், அந்த தேவையாக மாற்றின பட்சத்தில் வந்து என்ன சேலஞ்சஸ் எனக்கு வந்துச்சு, மன ரீதியாகவும் சரி எக்ஸ்டர்னல் சூழ்நிலை மூலியமாகவும் சரி, அண்ட் அந்த விஷயத்தை வந்து எப்படி மறுபடியும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டேன், அண்ட் இந்த சாதகமான மாற்றின ப்ராசஸில் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஃபேஸ்புக்கில் லைஃபாக போயிட்டு இருக்கேன், பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, எப்படி வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, இந்த எல்லா விஷயங்கள் தான் வந்து கண்டிப்பாக ஈ வர்த்தகரோட முதல் 90 days மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துச்சிங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த கையோட எனக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு, அதாவது ரெண்டாவது 90 days ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏன்னா இந்த எல்லா நேரங்களையுமே என் மைண்ட் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டேன், புனிதன் நீ வாழ்றதுக்கு இதை செய்யறதுக்கு 90 நாள் மட்டும்தான் இருக்குன்னா அந்த விஷயத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கூட எடுத்து செய்வேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இப்ப 2018 ரொம்ப எனர்ஜியோட, ரொம்ப அனுபவங்களோட, நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸோட இந்த ஈ வர்த்தகர் மூலியமாக ஸ்டார்ட் பண்ண தயாராயிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிசிஷன், ஒரே ஒரு நாள் நான் யோசிச்சு எடுத்து செஞ்ச ஒரு விஷயம், ஆனா ஒரு வருடம் 365 நாள் வந்து அது செஞ்சு பார்த்த அனுபவங்கள் வந்து இப்ப 2018 ரொம்ப தெளிவாக நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு தெளிவாயிடுச்சு பாத்தீங்களா. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு உங்களோட எண்ணங்கள்லயும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கன்சல்டேஷன்ஸ், குறிப்பாக வந்து சரி என்னோட ரெசல்யூஷன்ஸ் வந்து வர்த்தகம், என்னோட ரெசல்யூஷன் வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம், என்னோட ரெசல்யூஷன் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து மேலே வந்து இதை ஃபேஸ்புக்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மேலே ஷேர் பண்ணியிருக்கிற லிங்கில் வந்து chat.drpunithan.com அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என் கூட சேட் பண்ணலாம், நேராக வாட்ஸ்அப்க்கு கனெக்ட் ஆகிக்கும். அல்லது இதை யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வந்து கீழே வந்து இருக்கிற நோட்டில் என்னோட லிங்க் போட்டிருப்பேன், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டைரெக்டாக சேட் பண்ணலாம். அது வந்து மொபைல் ஃபோனில் மட்டும்தான் அவைலபிள், நீங்கள் மேபி டெஸ்க்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட கான்டாக்ட் நம்பரையும் மேலே போடுற நண்பர்களே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, என்னால் எல்லா கால்ஸையும் ஆன்சர் பண்ண முடியாது, கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் கால் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த 2018 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க, அதை எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிற அதை தள்ளி போட முடியாதுங்களா, வெற்றிகரமாக ஒரு மாற்றமுள்ள வருடமாக ஸ்டார்ட் பண்ண தயாராகிட்டீங்களா. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து சூழ்நிலை காரணமாக நம்ம வெற்றி வாய்ப்புகளை நாம்மளே நம்ம கிட்டேருந்து தூரம் போட்டுக்கிறோங்க.
இதை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரே விஷயம், அந்த ரெசல்யூஷன்ஸ் கனவுகளை அடையணும் அப்படின்னு அந்த வெறி, அந்த முடிவு, அதே நேரத்தில் வந்து அந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தயார் நிலை. இந்த என்டைய விஷயம் வந்து ஜெனுவினாக இருக்கிறப்ப பாசிட்டிவ் பார்ட் எல்லாமே உங்களுக்கு வரப்போகிற சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்து சேரும். அண்ட் உங்களை அமுக்க போகிற அந்த நெகட்டிவ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயம் வந்து ஜீரோ ராய்ஸ்லாம் பண்ண முடியாதுங்க, குறைஞ்சி காணாமல் போயிடும். ஓகே, இந்த ஒரு விஷயத்துக்கு செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாழ்த்துக்கள். என் 2018 சாதனை ஆண்டாக அமைச்சுக்கிறது கண்டிப்பாக உங்க கையில தாங்க இருக்கு. ஓகே, என் நாம் அதை குறிப்பிட்ட போறோம் வந்து உங்களோட சாதனை ஆண்டாக அமைச்சுக்கிறதுக்கு உங்களோட ரெசல்யூஷன்ஸ்ல வர்த்தகம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இ வர்த்தகர் மூலியமாக அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு கைட் சிஸ்டமாக நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேல கிளிக் பண்ணிருக்கிற லிங்க்ல வந்து chat.drpuneethan.com கிளிக் பண்ணி இது பண்ணலாம், அல்லது என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இ வர்த்தகர் என்னோட அனுபவங்களும் சரி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோட இ வர்த்தகர் பார்ட்னர்ஸ் இப்போதைக்கு ஒரு 3 கண்ட்ரில இருக்காங்க, அவங்க மூலமாக சரி இந்த ஒரு விஷயத்தை மூலமாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களோட சாதனை பயணத்துல நாங்களும் உங்க கூட சேர்ந்து வரதுக்கும் தயார் நிலையில இருக்கும். ஓகேங்களா, வெற்றி வாழ்த்துக்கள், வெற்றி வணக்கங்கள். டாக்டர் புனிதன், பை பை.